பிரியாணி பண்ண போகிறோம். சிறப்பான அவல் பிரியாணி இங்கே பாருங்கள். தேங்காய் பாலில் ஊற வச்ச அவல், 3/4 கிலோ அவல் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பாகவே அவல் பிரியாணி அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் எப்படி சைவ பிரியாணி பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி அவல் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கான பொருள்கள் எல்லாம் தயாரிச்சாச்சு. இப்போ சென்னியப் பண்ணையா என்ன செய்ய போகிறாங்கன்னா, நமக்கு அவல் பிரியாணி தயாரித்து காட்ட போகிறாங்க ரொம்ப சிறப்பாக. இதுக்கான மூலப்பொருள்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது வந்து சிவப்பு கலர் இருக்குது பாருங்கள், அது வந்து தக்காளி. அப்புறம் சின்ன வெங்காயம், இது வந்து கொத்தமல்லி தழை, அது வந்து புதினா இலை. இந்த பக்கம் பாருங்கள் இஞ்சி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக பாருங்கள் முட்டைக்கோசு எவ்வளோ அழகாக திருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. முட்டைக்கோசு திருவலுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக முட்டைக்கோசு திருவல். அதுக்கப்புறம் பாருங்கள் பச்சைப்பட்டாணி இருக்குது, இதில் பீன்ஸு, அதுக்கப்புறம் நூக்கல், முள்ளங்கி, கேரட்டு, இதெல்லாமே வச்சுருக்கோம். முதல்ல தேங்காய் பாலை வந்து தேங்காய் பால் எடுத்து அது வந்து அவலில் ஊற வச்சு வச்சுக்கணுங்க. அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா நாங்கள் இப்போ கலந்து காட்டுறோம், பார்த்துட்டே வாங்க. இது ஒரு 20 பேருக்கான அளவு கலவை. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்து காய்கறி கலவையை வந்து கலக்க போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, இது எல்லாமே காய்கறி கலவை. அது என்ன அளவு எடுத்துக்கிட்டீங்க? அந்த காய்கறி எல்லாம் சேர்த்து 2 கேரட்டு, 1/2 முள்ளங்கி, 1/2 முள்ளங்கி, 1/2 நூக்கல், 15 பீன்ஸ், மொத்தமே சேர்த்து 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் வரும். மொத்தமே சேர்த்து 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் வரும். 3/4 கிலோ அவல் இருக்குது, கெட்டி அவல். இந்த பாக்கெட்டில் இருக்குது பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் கெட்டி அவல். அவலில் வந்து நைஸ் அவல், கெட்டி அவல்னு 2 இருக்குது. கெட்டி அவல் எடுத்துக்கணும். அடுத்து முட்டைக்கோஸ் போட்டுக்கிறோம். எதுவுமே வேக வைக்கலைங்க, எல்லாமே பச்சை காய்கறிங்க, பசுங்கனிக காய்கறிங்க, இயற்கையாக அப்படியே சாப்பிட்லாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு தடவை தயாரித்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும். பச்சை பட்டாணி, அப்படியே இயற்கை பட்டாணி அப்படியே எடுத்து உதுத்துட்டு எல்லாம் கழுவி இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டாலே போதும், அதிகமாக வேண்டியதில்லை, கொஞ்சம் போட்டாலே போதும். பச்சை பட்டாணி எல்லா காய்கறியும் அப்படியே வச்சு கழுவி கலக்கிற வேண்டியதுதான். தேங்காய் பாலில் அவல் ஊற வச்சோம், சின்ன வெங்காயம் இப்போ கலந்துக்கிறோம். அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி சேர்த்தாச்சு, ரொம்ப சிறப்பாக தக்காளி சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி அரைச்சி வச்சுக்குவோம். இஞ்சி விழுது சேர்த்தாச்சு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டாச்சு. இதெல்லாம் வந்து காய்கறிகள்லாம் ஒன்றாச்சு. இப்போ கிளற போகிறோம், கிளறி எல்லாமே எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காய் பாலில் ஊற வைக்கப்பட்ட அவல் அப்படியே அழகாக கிளறணும். ஏன்னா அந்த அப்போ தான் அந்த ரைஸ் சோறு மாதிரி, அந்த அவல் வந்து சோறு மாதிரி அப்படியே இருக்கும். நீங்கள் போட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா என்ன ஆகுன்னா, அது அப்புறம் அந்த அவல் வந்து உடஞ்சிரும். அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நாம் வந்து பொறுப்பாக பொறுமையாக கிளறணும் அப்படின்னா அவல் ஊறின மாதிரி அப்படியே இருக்கும். நாம் இன்னும் இதில் மசாலா சேர்க்கலை, இனிமேல் தான் மசாலா சேர்க்க இருக்கிறோம். மசாலா ஒன்று ஒன்றா சேர்க்குறோம். இப்போ என்ன கரம் மசாலா சேர்க்க போகிறோம். பட்டை கிராம்பு, பட்டை கிராம்பு, லவங்கப்பட்டை எல்லாம் போட்டு கரம் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். தேவையான அளவு ஒரு 5 கிராம்லேருந்து 2 கிராமுக்கு போட்டாலே போதுமானது தான். கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து மசாலா என்ன சேர்க்க போகிறீங்க? சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா போட்டு அடுத்து சீரகத்தூள், சீரகத்தூள் 2 ஸ்பூன். அது காரத்துக்கு நம்ம சேர்ப்போம். மிளகு சீரகத்தூள் சேர்ப்போம். மிளகு சீரகத்தூள் இந்துப்பு சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ மிளகுத்தூள் சேர்க்க போகிறாங்க. மிளகுத்தூள் சேர்த்து கிளற போகிறாங்க. அப்படியே வெஜிடபிள் பிரியாணி இருக்குல்ல, அதே டேஸ்ட்டு வரும். அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகி போயிடும். இது வந்து உப்பு, இந்துப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். உப்பு வந்து வேண்டியது இல்லை, அது சில பேருக்கு போட்டு சாப்பிட்ருப்பீங்க, அதனால் இந்துப்பு வச்சுக்கலாம். இந்துப்பு வச்சுக்கலாம், வச்சு கிளறிட வேண்டியது தான். ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இயற்கை உணவு, மசாலா சேர்த்தாச்சு. தயாரிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ சீக்கிரமாக தயாரிச்சு வச்சு பாருங்கள். மசாலா வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. உப்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த உணவு சாப்பிட்டிங்கன்னா எந்த வியாதியும் வராது. பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் இருக்குது. இந்த காய்கறிகளுடைய இயற்கை சத்து, உப்பு உப்புன்னு சொல்கிறீங்க, இது தாது உப்பு போட்டு நம்ம சாப்பிட்றோம். தாது உப்புன்னா எல்லா காய்கறிகள்லேயும் தாது உப்புகள் இருக்குது. பாருங்கள் கடைசியாக கார்னிஷம் பண்ணியாச்சா, மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு புதினா இலை தூவிட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம்முன்னு என்ன, மூடி போட்டு விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து சாப்பிட வேண்டியதுதான். அந்த உப்பு அந்த மசாலாவெலாம் என்ன ஆகும்னா அந்த பிரியாணியில் சேர்ந்துடும். கொஞ்சம் ரெஸ்ட் விடணும், உடனேலாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப அருமையான அற்புதமான பிரியாணி பாருங்கள். இயற்கை பிரியாணி பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணி தான் இன்றைக்கி நாம் இது வந்து உணவு எத்தனை பேருக்குன்னு கேட்டிங்கன்னா 20 பேருக்கான உணவு. இதே அளவுக்கு நாம் இப்போ தயிர் சாதமும் தயாரிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே கூட உங்களுக்கு வந்து பசி ஆறிடும். பசிக்காததுக்கப்புறம் இது வந்து இயற்கை சத்து,
சூரியனால் சமைக்கப்பட்ட அற்புத இயற்கை உணவுங்க. அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும். நேரடி பயிற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வரும்பொழுது நிறைய உணவுகள் வெரைட்டிஸ் நிறைய நாங்கள் கொடுப்போம். இந்த இயற்கை பிரியாணி வீட்டில் நீங்கள் முதல்ல பொறுமையாக அந்த காய்கறி நறுக்கிறதுல ஆரம்பித்து எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தி பொறுமையாக நீங்கள் பண்ணணுங்க. அப்போ தாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சக்தி வாய்ந்த பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு கைப்பக்குவம் வேணுங்க. சரியான ஒரு பக்குவமும் மனப்பக்குவமும் வேணுங்க.